இந்து வீடுகளில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த ரெண்டாவது பூகம்பம் டாஸ்கில் என்ன நடந்தது யார் வின் பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ பூகம்பம் டாஸ்க் வந்து இந்த வாரம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் இந்த வாரம் வந்து பூகம்பம் டாஸ்க் வந்து வைப்பாங்க மூணு டாஸ்க் வந்து வைப்பாங்க மூணுத்துலேயும் அவங்க தோத்துட்டா மூணு எலிமினேஷன் மூணு ரீஎன்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ தட் ஃபஸ்ட் டாஸ்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து தோத்து போயிட்டாங்க ஸோ தட் ஒரு எலிமினேஷன் ஒரு ரீஎன்ட்ரி வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு செகண்ட் டாஸ்க் வந்து நடந்தது அதில் என்ன நடந்தது இன்னொரு என்ட்ரி வருவாங்களா இல்லை இவங்க வின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு

பெரும்பாலும் வந்து சின்ன ஓட்டிலையும் வந்து நிற்க வைக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து அந்த சின்ன பால் அந்த பெரிய பால் ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு ஜோவிகா மணி பூர்ணிமா அந்த விக்ரம் இவங்க அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்கான டைம் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா டுவெல் மினிட்ஸ் ஸோ தட் டுவெல் மினிட்ஸ்க்குள்ள அந்த பர்டிகுலர் திங்கை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் விச் மீன்ஸ் அந்த ரெக்டாங்கிள் பழகில் இருக்கிற பெரிய ஓட்டையில் பெரிய பாலையும் சின்ன ஓட்டையில் சின்ன பாலையும் வந்து பிளேஸ் பண்ணணும் அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து வின் பண்ணதுக்கான அர்த்தம் ஸோ தட் ஒவ்வொருத்தரும் அதை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இவங்க அஞ்சு பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணணும் அப்படின்றதான் வந்து டாஸ்க் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து ட்ரை பண்ணுறாரு சின்ன பால் வச்சு சின்ன ஓட்டையில் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு கிட்ட வராரு பட் அவரால் வைக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பால் வந்து பெரிய ஹோட்டலில் வந்து கீழே விழுந்துருது ஸோ தட் அது கு இதுக்கும் மேலே வந்து ட்ரை பண்ணுமான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அவர் ட்ரை பண்ணாரு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரால் பெரிய பாலை பெரிய ஹோட்டலையும் சின்ன பால் சின்ன ஹோட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வைக்க முடியல ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ணாங்க ஜோவிகா வந்து ப்ளே பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொறுமையாக அந்த பெரிய பால் வந்து பெரிய பால் பெரிய ஹோலில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சின்ன பால் வந்து சின்ன ஹோட்டலில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டாஸ்க்கில் வந்து ரெண்டே பேர்னால் ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சது ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு உள்ளே வந்தப்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு பேலன்சிங் விஷயம் தான் கீழே விழுந்தாலும் நம்ம திரும்ப எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றப்ப நிறைய ட்ரை வந்து பண்ணி கடைசியாக வந்து விஷ்ணு வந்து வந்து ஜோவிக்காவே வந்து பார்த்திங்கன்னா விளையாடி இந்த டாஸ்க்கு வந்து வின் பண்ணிட்டாங்க விக்ரம் அந்த மணி அந்தன் பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்கை வந்து விளையாடல ஸோ தட் ஓகே ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணார் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் இன்னொரு எலிமினேஷன் வந்து இல்லை ஸோ இப்போதைக்கு ரெண்டு டாஸ்க் வந்து முடிஞ்சிருக்கு பூகம் டாஸ்கில் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க ஒன்று தோற்றுருக்காங்க சோ தட் ஒரு எலிமினேஷன் இருக்குது ஒரு ரீஎன்ட்ரி இருக்குது அப்படின்றத இது மூலமாக வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ தட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவங்க வந்து நல்லா இருக்கு இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கொஞ்சம் கேம் கொஞ்சம் நேரம் விளையாடி பார்த்தாரு அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடி பார்த்தாங்க ஸோ எல்லாருமே வந்து விளையாடி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ தட் முடிஞ்சிருச்சு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லவும் எல்லாருமே ஓடி வந்தாங்க ஸோ தட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அதாவது உள்ளே இருந்தாங்களே விளையாடாமல் அவங்களாம் குரு குருன்னு ஓடி வந்து இவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு டாஸ்கில் தோத்தாங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி வந்து இருக்க போதும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும் ஸோ தட் இந்த விக்ட்ரியை வந்து சூப்பராக அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் வந்து ஹக் பண்ணிட்டு சூப்பராக நீங்கள் விளையாடிருக்கீங்க இந்த டாஸ்க்கு நம்ம வின் பண்ணிட்டோம் எஸ் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு நடந்த பூகம்பம் டாஸ்க் இரண்டாவது டாஸ்க் ஃபைனலிஸ்ட்டில் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால் ரீஎன்ட்ரி வந்து கிடையாது ஒரே ஒரு ரீஎன்ட்ரி தான் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு எலிமினேஷன் தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த டாஸ்கில் வின் பண்ண பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு நீங்கள் லைக் போடணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்